மூர்த்தி ஒரு தலபட்சமா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கதிர்கிட்ட மூர்த்தி விசாரிக்கிறாரு, ஹோட்டல்ல வியாபாரம் எப்படி போகுது அந்த மாதிரி கேட்கும். கூட்டம் செம்மையா இருக்கு, நான் கடைக்கு வரலாம் அப்படிங்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா வர முடியல, அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போகுது அப்படிங்க மாதிரி கதிர் சொல்ல, அதுக்கு மூர்த்தி ஜீவா என்னமோ கடையில சும்மா இருக்கிற மாதிரியும் நானும் ஜீவாவும் அந்த அளவுக்கு ரெஸ்டா தான் இருக்கும், அப்பப்பதான் பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படிமா சொல்லுவோம். யோசிக்கிறாரு அண்ணன் எதுக்காண்டி இப்படி இல்ல நரம்புலாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒத்தாலா மளிகை கடையில அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு வரோம், அப்படி இருக்கும்போது நம்மளோட கஷ்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லையில அப்படி மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கதிர் கண்ணன் கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு சனிக்கிழமை தானே, உனக்கு பேங்க் லீவ் தானே, அண்ணன் கூட போய் ஒத்தாசே இருமே கூடமாட அப்படிமா சொல்ல. அதுக்கு கண்ணன் பார்த்தனா ஓவரா பில்டப் கொடுக்கறாரு, இந்த மாதிரி நான் ஒரு பேங்க் ஸ்டாப்பு, அன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட், நான் கடைக்கு எல்லாம் போக மாட்டேன், தலைவசி எல்லாம் படுக்க மாட்டேன் அப்படி மாதிரி ரொம்பவே அதிகாரமா பேசுவோம். ஜீவா தனியா போய் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு.